இல்லம்மா, நான் அப்பா கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. நான் அப்பாவை அப்படி தப்பா நினைச்சிருந்திருக்கவும் கூடாது. அதனாலதான் என்னுடைய தப்ப எண்ணி நான் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டேன். இதுல எனக்கு வருத்தம் எதுவும் இல்ல அம்மா என்று மாதவன் தன் அம்மாவிடம் சொன்னான். உடனே மாதவனின் அப்பா, நீ எங்களுக்கு ஒரே பையன்தான், உன்னுடைய விருப்பத்துக்கு மாறா நாங்க ஏதாச்சும் செய்வோமா சொல்லு பாக்கலாம். நீ எப்படி ஆசைப்பட்டியோ அதே மாதிரி உனக்கு திருமணம் செஞ்சு வைக்கலான்னு தான் உனக்கு நாங்க மலர்விழியே திருமணம் செஞ்சு வைக்கலான்னு முடிவு பண்ணணும். அது மட்டும் இல்ல, மலர்விழி வீட்டுல பேசி சீக்கிரமா உங்க ரெண்டு பேரோட திருமணத்தை நடத்த போறோம்டா என்று மாதவனின் அப்பா சொன்னார். இதை கேட்ட மாதவனும் மலர்விழியும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். மாதவனின் அம்மா மலர்விழியிடம் வந்து, உனக்கு ரொம்ப சந்தோஷமா என்று கேட்டபோது, அம்மா எனக்கு சந்தோஷம் மட்டும் இல்ல, எனக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கு என்று அவள் சொன்னாள். ஆனா எங்க ரெண்டு பேருக்கும் இப்படி ஒரு மகிழ்ச்சியான ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்கன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கவே இல்லம்மா என்று சொல்லவும், ஆமா நானும் இது எதிர்பார்க்கவே இல்லை என்று பதிலுக்கு மாதவனும் சொன்னான். சரி சரி, இப்படியே பேசிட்டு இருப்பிய மீனாட்சி, வந்த பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட கொடு என்று மாதவனின் அப்பா சொல்லவும், அவர்களுக்கு மாதவனின் அம்மா காபி போட்டு கொடுத்து ஸ்நாக்ஸ் செய்து கொடுத்தாள். அனைவரும் சந்தோஷமாக சாப்பிட்டு விட்டு மலர்விழி அனைவரிடமும், நான் போயிட்டு வருகிறேன் என்று சொல்லும் போது, நீ சீக்கிரமா எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும் என்று அவர்கள் சொல்லவும், கண்டிப்பாமா என்று சொல்லிவிட்டு மலர்விழி கிளம்பினாள். அம்மா அப்பா, நான் போயிட்டு மலர்விழிய கொண்டு போய் அவளுடைய ஹாஸ்டல்ல விட்டுட்டு வந்துடுறேன், டைம் ஆச்சு, அவளை தனியா அனுப்ப வேணாம்னு சொல்லவும், சரிடா பாத்து பத்திரமா எங்க வீட்டு மருமகளை கொண்டு போய் விட்டுட்டு வாடா என்று அம்மா அவர்கள் இருவரையும் அனுப்பி வைத்தாள். உடனே மலர்விழி, அத்தை நான் போயிட்டு வரேன் என்று மாதவனின் அம்மா காலிலும் அப்பா காலிலும் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று அவள் அங்கிருந்து புறப்பட்டாள். வீட்டிலிருந்து கிளம்பி இருவரும் வண்டியில் போய்கொண்டிருக்கும் பொழுது, மலர்விழி நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மலர்விழி என்று மாதவன் சொல்லவும், நானும் தான் மாதவன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஆனா அத்தை மாமாவும் நம்மளுக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கவே இல்ல. உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அத்தை மாமாவும் என்ன சொல்லுவாங்கன்னு நான் பயந்துகிட்டே தான் வந்தேன், ஆனா இப்படி ஒரு அதிர்ச்சி நடக்கணும்னு நான் நினைச்சு கூட பாக்கவே இல்ல. இது என் வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு விஷயமா போச்சு மாதவன் என்று மலர்விழி மாதவனிடம் சந்தோஷமாக சொல்லி கொண்டு வந்தாள். ஆமா மலர்விழி, நம்மளுடைய காதலு நம்மளுடைய திருமணமும் இவ்வளவு சீக்கிரம் நடக்க போகுது என்று நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகத்தான் இருக்கு என்று மாதவன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, ஆமா மலர்விழி, நீ எப்போ உங்க வீட்டுல நம்மளுடைய காதல சொல்ல போற, உங்க அப்பா கிட்டையும் உங்க சித்தி கிட்டையும் என்று மாதவன் கேட்கும் போது, சொல்லணும் மாதவன், அப்பா கிட்டையும் சித்தி கிட்டையும் என்று மலர்விழி சொல்லவும், சீக்கிரமா சொல்லி அவங்க கிட்டையும் சம்மதம் வாங்கிவிடு மலர்விழி என்று மாதவன் சொன்னான். சரி மாதவன், நான் வீட்டுல சீக்கிரமா சொல்லிறேன் என்று சொல்லிவிட்டு இருவரும் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டே சென்றிருந்த பொழுது, மலர்விழி கொஞ்ச நேரம் நம்ம இந்த பீச்ல உட்கார்ந்துட்டு போகலாமா என்று மாதவன் கேட்டான். என்னாச்சு மாதவன், ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க என்று சொல்லவும், இல்ல இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அத இந்த பீச்ல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு போகலாம்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற என்று கேக்கும் போது, நீங்க ஆசைப்பட்டதுக்கு அப்புறமா அதை தடுப்பதற்கு எனக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது, சரி வாங்க நம்ம ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு போகலாம் கொஞ்ச நேரம் என்று சொல்லிவிட்டு இருவரும் பீச்சுக்கு சென்றார்கள். இருவரும் பீச் மணலில் அமர்ந்து உட்கார்ந்து சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது திடீரென்று மாதவன் என்ன தோன்றியது என்று தெரியவில்லை, உடனே மலர்விழியை கட்டி இணைத்து அவளுடைய இதழில் ஒரு முத்தத்தை பதித்தான். மலர்விழி எதிர்பார்க்காமல் கிடைத்த முத்தத்தினால் ஒரு நிமிடம் அப்படியே தன்னை மறந்து உறைந்து உட்கார்ந்து இருந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு மலர்விழி சுயநினைவுக்கு வரவும், என்ன மாதவன் இப்படி பண்ணிட்டீங்க, போங்க நீங்க ரொம்ப மோசம் என்று சொல்லவும், நீ எனக்கு மனைவியாக போற, அதனால நான் கொடுக்கற முத்தம் ஒன்னும் தவறுதலா இருக்காது என்று மாதவன் சொல்லவும், அதெல்லாம் சொல்லிட்டு கொடுக்கணும், சொல்லாம குடிப்பீங்க, நான் கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன் என்று மலர்விழி சொன்னாள். முத்தம்னா சொல்லாம கொடுத்தாதான் அதுல ஒரு சுவாரஸ்யமே இருக்கு என்று மாதவன் சொன்னான். நல்ல சுவாரஸ்யம் இருக்கு, போங்க நான் கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன் என்று வெக்கத்தோடு மலர்விழி சொல்லி கொண்டிருந்தாள். என்ன மலர்விழி, இந்த முத்தம் போதுமா இல்ல இன்னொன்னு தரவா? போதும் போதும் மாதவன், எனக்கு இந்த முத்தமே ஒரு பெரிய அதிர்ச்சியாதான் இருக்கு, போதும் என்று சொல்லிவிட்டு, இனிமேல் இங்க இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, சரி வாங்க நம்ம கிளம்பலாம் என்று இருவரும் கிளம்பினார்கள்.
மலர்விழியை அழைத்து சென்று அவளுடைய ஹாஸ்டல் வாட்சலில் விட்டு விட்டு செல்வதற்கு மனம் இல்லாமல் நின்று கொண்டிருந்தான் மாதவன். என்ன மாதவன், வீட்டுக்கு போறதுக்கு மனசு இல்லையா என்று மலர்விழி கேட்கவும், ஆமா மலர்விழி, இன்னைக்கு உனக்கு பீச்சில கொடுத்த முத்தம் இப்ப வரைக்கும் எனக்கு மனசுக்குள்ள இருக்கு, இன்னொரு வாட்டி அது மாதிரி என்று கேட்கவும், உதை வாங்குவீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க என்று அவனை அனுப்பிவிட்டு இவள் ஹாஸ்டலுக்குள் நுழைந்தாள். ஹாஸ்டலுக்குள் நுழையும் போது மாதவன் சொன்னதை நினைத்து சிரித்துக் கொண்டே உள்ளே வந்த மலர்விழி அவளை பார்த்த கீதா, என்ன மலர்விழி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க, அதுவும் இன்னைக்கு லேட்டா வேற வந்திருக்க, எங்க போன என்று கீதா கேட்டாள். கீதா அப்படி கேட்கவும் மலர்விழிக்கு சந்தோஷம் தாங்காமல், கீதா நான் இன்னைக்கு எங்க போன தெரியுமா சொன்னா நீ இன்னும் ரொம்ப ஆச்சரியப்படுவ தெரியுமா என்று மலர்விழி சொன்னாள். என்னடி சொல்ற, அப்படி எங்க போன நீ என்று மலர்விழியை பார்த்து கீதா கேட்கவும், இன்னைக்கு நான் மாதவனோட வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்டி என்று மலர்விழி சொல்லவும், என்னடி சொல்ற மாதவனோட வீட்டுக்கு போனியா, அங்க அவங்க அம்மா அப்பா எல்லாம் இருந்திருப்பாங்களே, ஏதாச்சும் சொல்லிருப்பாங்களே, ஆனா உன் முகத்தில் உள்ள சந்தோஷத்தை பார்த்தா அங்க எதுவும் அப்படி நடந்த மாதிரி தெரியலையே, என்னடி நடந்துச்சு மலர்விழி, என்கிட்ட சொல்லு என்று கீதா கேட்கவும், இருடி இருடி சொல்றேன், பொறுமையா இரு என்று மலர்விழி அங்கு நடந்த அனைத்தையுமே கீதாவிடம் சொல்ல ஆரம்பித்தாள். அங்கு நடந்த ஒவ்வொன்று விஷயத்தையும் கீதாவிடம் சொல்லி முடித்து விட்டு மலர்விழி அவள் அதை கேட்டு அப்படியே அமர்ந்திருந்தாள். கீதா என்னடி சொல்ற, இவ்வளவு நடந்துச்சா, ஏதோ சினிமால வர கதை மாதிரி இவ்வளவு நடந்திருக்கு, எனக்கு கேட்கவுமே தலையே சுத்திருச்சு, கொஞ்ச நேரத்துல எனக்கு அப்படியே மூச்சே நின்றது போல இருக்குடி, இவ்வளவு விஷயமா உங்க மாமனார் மாமியார் செஞ்சாங்க என்று கீதா மலர்விழியிடம் ஆச்சரியமாக கேட்டாள். ஆமா எனக்கும் மாதவனுக்கும் ரொம்ப ஆச்சரியமா போச்சு என்றாள். எப்படியோ போடி, உன்னுடைய காதல் சக்சஸ் ஆயிடுச்சு, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா இத எப்ப நீ உன் வீட்டுல சொல்ல போற, உன்னோட அப்பா கிட்டையும் உன் சித்தி கிட்டையும் சொன்னா இத ஒத்துப்பாங்களா என்று கீதா கேட்கவும், கண்டிப்பா ஒத்துப்பாங்க கீதா, ஏன்னா என்னுடைய லைஃப்ல நான் நல்லதான் முடிவு எடுப்பேன்னு சொல்லிட்டு என்னுடைய அப்பாவுக்கும் சித்திக்குமே என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு, அதனால என்னுடைய காதலுக்கு அவங்க எந்தவித தடையுமே சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று மலர்விழி கீதாவிடம் சொன்னாள். நீ சொன்ன மாதிரியே அவங்க எதுவும் சொல்லலனா எனக்கும் சந்தோஷம் தாண்டி, ஃபர்ஸ்ட் உன்னுடைய வீட்டுல இதை சொல்றதுக்கு ட்ரை பண்ணு என்று கீதா சொல்லிவிட்டு அவளுடைய அறைக்கு சென்றாள். கீதா அப்படி சொல்லிவிட்டு செல்லவும் மலர்விழி அமர்ந்து யோசித்தாள். முதலில் இதை சித்தியிடம் சொல்லலாமா இல்ல அப்பாவிடம் சொல்லலாமா என்று குழப்பம் அவளுக்குள் இருந்தது. நம்ம நேர்ல போய் சொல்லலாம், இல்ல அப்பா கிட்ட நம்ம போன்ல சொல்லிடுவோமா என்று சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் நான் அப்பாவுக்கு போன் பண்ணி நான் ஊருக்கு வரேங்கிற விஷயத்த சொல்லிடலாம், அதுக்கப்புறமா அங்க போனதுக்கு அப்புறமா சித்தி கிட்டையும் அப்பா கிட்டையும் நான் லவ் பண்ற விஷயத்த சொல்லலாம் என்று முடிவெடுத்து அவளுடைய போனை எடுத்து அவளுடைய அப்பாவுக்கு டயல் செய்தாள். அவளுடைய அப்பா போனை எடுத்து ஹலோ மலர்விழி என்று சொல்லவும், அப்பா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நான் மலர்விழி பேசுறேன் என்று சொல்லவும், சொல்லுமா மலர்விழி, நீ எப்படிமா இருக்க என்று அப்பா கேட்டார். நான் நல்லா இருக்கேன்பா, நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்களுடைய உடம்பு எப்படி இருக்கு, சித்தி தங்கச்சி எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்று அனைவரையும் நல விசாரித்து விட்டு மலர்விழி, அப்பா நான் ஊருக்கு வரேன்பா, உங்ககிட்டயும் சித்தி கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், அதுக்காகத்தான் நான் ஊருக்கே வரேன் என்று சொன்னாள். மலர்விழி திடீரென்று சொல்லவும், மலர்விழி என்னமா விஷயம், என்ன விஷயம் சொல்ல போற என்று அப்பா கேட்கவும், இது போன்ல சொல்ல முடியாதுப்பா, நான் உங்ககிட்ட நேர்ல வந்து சொல்றேன், நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க, நான் நேர்ல வந்து உங்ககிட்ட பேசுறேன்பா என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள். மலர்விழி போன் செய்து வைத்த பிறகு அப்பாவிற்கு ஒரே யோசனையாக இருந்தது, என்ன மலர்விழி திடீர்னு போன் பண்ணி என்கிட்ட அவகிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாளே, என்ன விஷயமாக இருக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது மலருடைய சித்தி வந்தால், என்னங்க ஏதோ யோசனையா இருக்கீங்க, யாரோ போன் பண்ணாங்களே யாரது என்று கேட்கும் போது மலர்விழிதான் கால் பண்ணா, அவ ஊருக்கு வராளாம் என்று சொல்லவும், அப்படியா, எப்ப வராளாம், அது சொல்லல, ஆனா ஊருக்கு வராளாம், உன்கிட்டயும் என்கிட்டயும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணுமா என்று மலர்விழி சொன்னாள் என்று விஷயத்தை சொன்னார்.
என்ன விஷயமா இருக்கும் என்று கேட்ட போது அதுவும் எனக்கு தெரியாது, தெரியல, அதுதான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி விடுங்க, மனச போட்டு எதையும் குழப்பிக்காதீங்க. மலர்விழி வந்து நம்ம கிட்ட அது சொல்லும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க எதுவுமே யோசனை பண்ணாதீங்க என்று சொல்லிவிட்டு அவள் சென்று விட்டாள். அடுத்த நாள் காலை வழக்கம் போல் மலர்விழி ஹாஸ்பிட்டலுக்கு செல்லவும் அங்கு மாதவனை சந்தித்து, மாதவன், நான் நாளைக்கு ஊருக்கு போறதா இருக்கேன். நான் போய் அப்பா கிட்டையும் சித்தி கிட்டையும் நம்மளுடைய காதல சொல்லிட்டு அவங்க கிட்ட நீங்க வந்து பேசுற விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டு வரேன் என்று சொன்னாள். ஓ அப்படியா மலர்விழி, ஓகே ரொம்ப சந்தோஷம். சரி மலர்விழி, நீ ஊருக்கு போயிட்டு வா என்று மாதவன் சொல்லவும், ஒரு நிமிஷம் மலர்விழி, என்ன இவ்ளோ ஜோர வேலை நடக்குது, நடந்துட்டு இருக்கு, நேத்து கொடுத்த முத்தம் வேலை செய்தோ என்று மாதவன் சொல்லவும், சி போங்க மாதவன் என்று சொல்லிவிட்டு அவள் சென்றாள். அவள் வெக்கத்தோடு சென்றதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த மாதவன் பின்பு அவனுடைய வேலையை பார்க்க சென்று விட்டான். இங்கு கீதா, சரவணன், நீங்க உங்க அப்பா கிட்ட நம்மளுடைய காதல சொல்லிட்டீங்களா உங்க அம்மா என்று கீதா கேட்கவும், இன்னைக்கு அம்மா எப்படியும் பேசலன்னு சொல்லிருக்காங்க கீதா, அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம காதல சொன்னதுக்கு அப்புறமா எங்க அப்பாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குமோ என்று நானே பயந்துட்டு இருக்கேன் என்று சரவணன் சொல்லவும், நீங்க எதுவும் பயப்படாதீங்க என்று சொன்னாள். சரி சரவணன், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நானும் கிளம்புறேன். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பா கால் பண்ணுங்க. ஓ ஓ சரவணன் என்று உங்ககிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். நம்ம கூட அன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க லவ்வரும் வெளியில வந்தாங்கல்ல, அது அவங்க அப்பா பாத்துட்டாங்களாம். வீட்டுல ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சாம் சரவணன் என்று கீதா சரவணனிடம் சொல்லவும், அச்சோ அப்புறம் என்னாச்சு, மாதவன் ரொம்ப டென்ஷனா இருந்திருப்பார் என்று சரவணன் சொன்னான். அவங்க அப்பாவும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் டென்ஷன் ஆகி கத்துனாராம். ஆனா இவர் பிடிவாதமா, நான் கல்யாணம் பண்ணனா மலர்விழியதான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த கால நிக்கவும், அவங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மலர்விழி எல்லாம் பார்த்து இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் மாதவன் மலர்விழியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறமா நடந்த அனைத்து விஷயத்தையும் சரவணனிடம் சொல்லவும், என்ன கீதா இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா, ஏதோ சினிமாவில நடந்த மாதிரி இருக்கே. நானும் அதுதான் மலர்விழி கிட்ட சொன்னேன், அவளும் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு தான் சொன்னாள். சரி சரவணன், இந்த கதையை கேட்டுட்டு நம்ம கதையை பேசாம விட்டுறாதீங்க என்று சொல்லிவிட்டு இருவரும் சென்றார்கள். அன்று ஹாஸ்டலுக்கு வந்த மலர்விழி கீதாவிடம், கீதா நான் நாளைக்கு காலையில ஊருக்கு போறேன், அப்பா கிட்டையும் சித்தி கிட்டையும் என்னுடைய காதல சொல்லிட்டு மத்த விஷயத்தையெல்லாம் பேசிட்டு வரலான்னு இருக்கேன்டி என்று சொல்லவும், சரிடி நீ காலையில சீக்கிரமா கிளம்பி ஊருக்கு போயிட்டு வா, நானும் என்னுடைய காதல் விஷயமா அம்மாவை பாக்க போகலான்னு இருக்கேன், ஏன்னா நாளைக்கு லீவு இல்லையா என்று கீதா சொல்லவும், சரிடி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா கோயம்பேடு போயிட்டு நம்ம அவங்கவுங்க ஊருக்கான பஸ்ல ஏறிக்கலாம் என்று மலர்விழி சொல்லவும், அதுவும் சரிதாண்டி, நம்ம காலையில சீக்கிரமா எந்திரிக்கலாம் என்று சொல்லவும், சரிடி இன்னைக்கு சமைக்க முடியாதுன்ட்டு நான் ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்துட்டேன், வா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிடலாம் என்று கீதா சொல்லவும் இரண்டு பேரும் ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு கொண்டே இருவரும் கீதா பேச ஆரம்பித்தாள். மலர்விழி, இன்னைக்கு நான் சரவணன் பார்த்தேன், சரவணன் கிட்ட உங்க காதல் விஷயத்த சொன்னப்ப அவர் கொஞ்சம் அப்படியே ஆடி போயிட்டாரு. என்ன கீதா இப்படி எல்லாமா நடந்துச்சு என்று கேட்டார். நானும் ஆமா சரவணன், இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னேன். அவங்க அம்மாவும் இன்னைக்கு அவங்க அப்பா கிட்ட பேசணும்னு சொல்லி இருக்காங்களாம், அவரே இன்னைக்கு ரொம்ப பயத்தோட தான் வீட்டுக்கு போயிருக்காரடி என்று சிரித்து கொண்டே இருவரும் பேசிக்கொண்டே சாப்பிட்டார்கள். சரிடி கீதா, உனக்கு நல்ல விஷயமா நடக்கும் என்று நம்பிக்கை இருக்கு என்று சொல்லிவிட்டு சாப்பிட்டு முடித்த பிறகு இருவரும் பேசிவிட்டு உறங்குவதற்கு சென்று விட்டார்கள். அடுத்த நாள் காலை பொழுது விடியவும் இருவரும் உற்சாகமாக அவரவர் ஊருக்கு செல்வதற்காக அனைத்தையுமே எடுத்து வைத்துக் கொண்டு கிளம்புவதற்கு தயாரானார்கள். அப்பொழுது சரவணனிடமிருந்து கால் வந்தது. உடனே கீதா மொபைலை எடுத்து, ஹலோ சரவணன், சொல்லுங்க சரவணன், என்ன விஷயம் என்று கேட்கும் போது, கீதா இன்னைக்கு அம்மா அப்பா கிட்ட பேசலன்னு சொல்லி இருந்தாங்க இல்ல, அது வந்து கீதா என்று சொல்லவும், என்ன நடந்துச்சு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது என்னடியாச்சு, என்ன ஒரே பதட்டமா பேசுற என்று மலர்விழி கேட்டாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு அப்படியே நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு வரும். ஓகே பாய்.